தமிழக அரசு எடுத்த நடவடிக்கையால் 2 நாளில் தக்காளி விலை குறைந்து வருகிறது. படிப்படியாக விலை குறையும். கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் பேட்டி. சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட பாலுக்குவேலி நினைவு மண்டபம் கட்ட சிலை அமைக்க இடம் தேர்வு நடந்தது. சிவகங்கை மாவட்டத்தில் பாகனேரி, கத்தப்பட்டு, நகரம்பட்டி 3 இடங்களில் வாளுக்குவேலி மன்னரின் நினைவு மண்டபம் கட்டுவதற்கு 1 இடம் தேர்வு செய்ய ஆய்வு நடந்தது. மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித், கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் உள்ளிட்டோர் கள ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் அமைச்சர் பெரியகருப்பன் அளித்த பேட்டியில், சுதந்திர போராட்ட வீரர்களையும் மொழிக்காக பாடுபட்ட தியாகிகளை முத்தமிழறிஞர் கலைஞர் போற்றி புகழ்வதில் அவருக்கு நிகர் யாரும் இல்லை. அவர் வழியில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பல்வேறு நினைவு சின்னங்களை எடுத்து வருகிறார். மொழி காவலர்களை கலைஞரை போல உயர்த்தி பிடிக்கின்ற வகையில் எதிர்கால சந்ததியினர் தெரிந்து கொள்ளும் வகையில் நினைவு மண்டபமும் எடுத்து வருகிறார். அந்த வகையில் பாகனேரி வாழ்கோட்டை நாட்டில் வாளுக்குவேலி மன்னர் மருதுபாண்டியருக்கு துணை நின்றதால் வெள்ளையரின் கோபத்திற்கு ஆளாகி ஆங்கிலேயரின் சூழ்ச்சியால் கொல்லப்பட்டார். அவரது நினைவு சின்னம் கட்டப்பட்டு கிராமத்தில் உள்ளது. அவர் புகழை வெளிக்கொணரும் வகையில் அவரது நினைவு நாளை அரசு விழாவாக தமிழக முதல்வர் கொண்டாட உத்தரவிட்டு கடந்த 10 நாளுக்கு முன்பு அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது. தற்பொழுது வாளுக்குவேலி நினைவு மண்டபம் கட்டுவதற்காக தமிழக முதல்வர் இடம் தேர்வு செய்ய உத்தரவிட்டதன் பேரில் கத்தப்பட்டு, பாகனேரி, நகரம்பட்டி ஆகிய 3 இடங்களில் தேர்வு செய்யப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் 3 இடங்களையும் பார்வையிட்டுள்ளோம். முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று எந்த இடம் என்பது உறுதி செய்யப்படும் என்றார். தக்காளி விலை உயர்ந்து வருவதாக அரசின் கவனத்திற்கு தெரிய வந்ததை தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு விலை குறைந்து வருகிறது. பிரச்சினை தீர்ந்துவிட்டது. விலை அதிகரித்து வந்ததால் மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதால் தமிழக முதலமைச்சர் அதனை தடுக்கும் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார். எடுக்கப்பட்ட நடவடிக்கையால் 2 நாளில் விலை குறைந்துவிட்டது. படிப்படியாக தக்காளி விலை குறையும் என்றார். காரைக்குடி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க காரைக்குடி நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க.